வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில மாலிகுல்ஸோட ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. நான் ஃபஸ்ட்டு வந்து மெத்தனால் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், அப்புறமா ஒரு எத்தனால், அப்புறம் ஒரு ஃபீனால். ஸோ இதில் இந்த மெத்தனால், செகண்ட் ஒன் எத்தனால், அப்புறம் ஃபீனால். ஃபீனாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங், ஒரு ஓஹெச். இப்போ இந்த மூணில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டூ வந்து அலிஃபேட்டிக் ஆல்கஹால், இது அரோமேட்டிக் ஆல்கஹால். ஸோ இந்த மூணோட பாய்லிங் பாயிண்ட், ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வியூவில் போயிட்டு அனாலிசிஸ் விண்டோ போனீங்கன்னா, மாலிகுலர் வெயிட் அண்ட் எக்ஸாக்ட் வெயிட் இதெல்லாம் கிடைக்கும். ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். எலமெண்டல் அனாலிசிஸ், கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆல்சோ யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் தான் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணிப்போம் மெத்தனால, வியூ போயிட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் பாய்லிங் பாயிண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி. இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம், அடுத்து இந்த மாலிகுலர் செலக்ட் பண்ணிக்கலாம், பேஸ் பண்ணிக்கலாம், அடுத்தது இந்த மாலிகுலர் ஃபீனால செலக்ட் பண்ணிப்போம், பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம கற்றுக்கலாம், என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, பாய்லிங் பாயிண்ட்டோட வேல்யூஸ். ஸோ கார்பனோட இது அதிகமாகச்சுல அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒன்று சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டான் என்எம்ஆர் ப்ரெடிக்ஷன். ஸோ ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட், ஒரு அலிஃபேட்டிக் காம்பவுண்ட், ரெண்டும் வச்சுக்கிறோம். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு யூஸ்வலாக 6க்கு மேலே வந்து ப்ரோட்டான் என்எம்ஆரில் காமிக்கும் டெல்டா வேல்யூ. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரில் போய்க்கோங்க, என்எம்ஆர் ப்ரெடிக்ஷன் வந்து எப்படின்னா ப்ரெடிக்ட் ப்ரோட்டான் என்எம்ஆர். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா, இதில் வந்து பாருங்கள் மூணு பி கிடைக்குது, ஒன்று ட்ரிப்புலெட்டு, குவாட்ரெட்டு அண்ட் ஒரு சிங்கிளெட்டு. ஸோ சிங்கிளெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஹெச் ப்ரோட்டான், அடுத்த ஓஹெச் அட்டாச்சாக இருக்கிற கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து 3.59 அண்ட் த அலிஃபேட்டிக் ஒன் இது. ஸோ நீட்டாக இது 3 ப்ரோட்டான் இருக்கிறனால இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது, 2 ப்ரோட்டான் அண்ட் 1 ப்ரோட்டான். ஸோ த ரேஷியோ ஆல்சோ நம்மளுக்கு கன்ஃபார்ம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் என்எம்ஆர் எடுத்த மாதிரியே C13 எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் போயிட்டு C13 எடுத்திங்கன்னா, ரெண்டு கார்பன் மட்டும் இருக்குது, ஒன்று வந்து அலிஃபேட்டிக் கார்பன், அனதர் ஒன்று ஓட அட்டாச்சாக இருக்கிற கார்பன். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் ஐட்டம்ங்கிறதுனால 57 கிடைச்சி. சரி, இப்போ ஒரு கெஸ்ஸிங்கு ஆரோமேட்டிக்குக்கும் அதேமாதிரி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ரெடிக்ட் ப்ரோட்டான் என்எம்ஆர் ஷிஃப்ட்டு அப்போ பார்த்திங்கன்னா, அரோமேட்டிக் ரீஜியனில் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓஹெச்சோடது வந்து 9 அரவுண்டில் கிடச்சிருக்குது. ஸோ ரிமைனிங் ப்ரோட்டான்ஸ் எல்லாமே இதில் கிடச்சிருக்குது அரோமேட்டிக் ரீஜியனில், 6-7. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலன்ட் ப்ரோட்டான், இது ரெண்டு ஈக்குவலன்ட் ப்ரோட்டான், இது ஒன்று மட்டும் நான் ஈக்குவலன்ட். ஸோ அப்போ அந்த ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் வந்து பீக்ஸு டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ப்ரோட்டான் முடிஞ்சது, அடுத்தது கார்பன் 13, இதே காம்பவுண்டுக்கு ஃபீனாலுக்கு கார்பன் 13 எடுக்கணும் அப்படின்னா, இந்த அதேமாதிரி ப்ரெடிக்ட் கொடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4 பீக்ஸு அப்படி இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 158 ஒன்று வருது இல்லையா, இது வந்து 1. ஸோ 115 ஒன்று, 130 ஒன்று, 121 ஒன்று. ஸோ மொத்தம் 4 பீக்ஸ் வருது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்டும் ப்ரோட்டான் என்எம்ஆரும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வேறு ஒரு கான்செப்டில் மீட் பண்ணுவோம்.